ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமா பார்த்துரலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய மிக முக்கியமான நாளுங்க. ஸோ நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமைங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதத்துடைய சந்திர தரிசனமானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்துடைய சிறப்பையும், நாளை நாள் நிலவை பார்க்கறதுனால பணம் நம்ம வாழ்க்கையில் கொட்டுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையில் நாளை நாள் சந்திரனை பார்த்தால் பணம் கொட்டும் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் வந்து அமையாது. அவர்கள் 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்கிறதுனால ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை வந்து விருத்தியாகும். அதனால் உங்களுக்கு ஆயுள் விருத்தியாகிறதுக்கு நாளை நாள் சந்திர தரிசனம் பண்ணுவது ரொம்ப 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 அவசியம். நாளை அதிகாலையில் நேரத்தில் பிரம்ம வேலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேலையில் எந்திரிச்சு சந்திர தரிசனத்துக்காக நாளை நாள் நாம் தயாராகணும். மாலை வேளையில் எப்பொழுதுமே விஷ்ணுவுடைய வேலை என்று சொல்லப்படும். ஆக மாலை வேளையில் நாளை நாள் மேற்கு திசையில் அடிவானத்தில் அமாவாசையுடைய 3ஆவது தினம் சந்திர தரிசனம் தெரியுங்க. அப்படி தெரியக்கூடிய அந்த தரிசனம் கண்டு வணங்கிறது ரொம்ப சிறப்புங்க. அமாவாசை அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாளில் தெரியக்கூடிய நிலவு தான் 3ஆம் பிறை என அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் யார் ஒருவர் சந்திர தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க செய்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம செய்த பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். அதனால தான் நாளை நாள் 3ஆம் பிறையை பார்க்குறத பற்றி இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நாளை சித்திரை மாதத்தில் சந்திர தரிசனங்க. இதனை கண்டாலே சிவனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பஞ்சாங்கத்திலையும் காலாண்டிலையும் 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அது நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது அந்த நாளைய டேட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பெரிய சிவபெருமான் திருமுடிமேல் இருக்கிறது அல்லவா, அதனால் பெரிய தரிசிக்கும் பொழுது பெரியணிந்த பெருமானை நாம் தரிசிக்கிறோம் என்று நமக்கு ஒரு பலன் வந்து கிடைக்கும். பிறையை தொடர்ந்து வணங்கினாவே அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாளை நாள் பிறையை மட்டும் பார்க்காம இருக்காதீங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசையாகுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் 3ஆவது நாள் தான் சந்திரன் தெரிவார். அப்படி தெரியக்கூடிய அந்த முதல் சந்திரன் தான் 3ஆம் பிறை என்று சொல்லப்படும். அமாவாசை அன்னைக்கும் அமாவாசைக்கு மறுநாளும் நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆவது நாளான துவாதி திதியில் தெரியக்கூடிய நிலவு ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதை 3ஆம் பிறை, தெய்வ பிறை, இந்த மாதிரி பல பெயர்களில் அழைக்கலாம். இந்த 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பு 6:30 மணியளவில் வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோன்றும். அப்படி வானத்தில் தோன்றக்கூடிய பிறை தான் ரொம்ப அற்புத பிறை. வானத்தில் சில நொடிகளை காட்சி தரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் தான் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம் என்று குறிப்பிடப்படுது. எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் 3ஆம் பிறை தரிசனம் நாம் பார்த்தாவே முற்பிறவி பாவத்தை போக்கும் என்ற ஒரு இதுவும் வந்து இருக்குது. சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். காமோ, வெகுளி, மயக்கோ இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறுவாங்க. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நம்பிக்கையோட அடிப்படையில் நாளை நாள் 3ஆம் பிறையை அந்த 6:30 மணிக்கு தரிசனம் பண்ணுங்க. சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க உங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது.
அவர்கள் எல்லாருமே இந்த மூன்றாம் பேரில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது நீண்ட ஆயுள் தோஷம் பார்த்திங்கன்னு கிடைக்கும். அதாவது நீண்ட ஆயுள் வந்து கிடைக்கும், ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும். அதுதான் இந்த பிறையுடைய சிறப்பு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பிறையை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த பிறைநாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிறை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரமானது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மென்மேலும் நம்மளை வளர செய்யும். அதனால் மூன்றாம் பிறை அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சு வளர்பிறையில் இந்த மூன்றாம் பிறத்தை தரிசனத்தை பார்த்து விட்டு இதை செய்யுங்க. நிச்சயம் வளர்பிறை நிலவு போல் உங்களுடைய செல்வ வளமும் இனி வளர்ந்து கொண்டே இருக்கும். வாங்க அது என்ன வளர்ச்சிக்கு நாம் பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வளர்பிறையில் சந்திர தரிசனத்தை பார்த்து விட்டு நாம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பு தங்க நகைகளும் சேர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்றால் இந்த வளர்பிறை தினத்தில் நாம நாளினால் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து அதை மறக்காமல் செய்ய வேண்டும். நாளை மூன்றாம் பிறை தரிசனம் இந்த பரிகாரத்தை நாளை மாலை 6 மணி அளவில் செய்வது நமக்கு நன்மை தரும். மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றியை தரக்கூடிய வெத்தலையை வைத்து பரிகாரம் செய்யணும். வெத்தலை பாக்கு 1 ரூபாய் நாணயம், சிறிதளவு பச்சை கற்பூரம், சிறிதளவு பச்சை குங்குமம் இதை எல்லாமே பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். 2 வெத்தலை 2 பாக்கு பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க, போதுமானது. இதெல்லாம் வைத்து என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வைத்து உங்களுடைய வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த பொருட்களை எல்லாம் ஒரு தாம்பலத்தட்டில் வைக்கணும். வெத்தலை பாக்கு 1 ரூபாய் நாணயம் வைத்து விட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து கொண்டு நாம் வந்து மோதிர விரலில் கட்ட விரலில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை எடுத்து அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மேலே வைக்க வேண்டும். அதாவது இந்த பரிகாரத்தை நாளை மாலை 6 மணிக்கு செய்யணும். நாம் எடுத்துக்கிட்ட இந்த பொருட்களை தாமலத்தட்டில் முறையாக வைக்கணும். வைத்து மோதிர விரலில் இல்லை கட்ட விரலில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை எடுத்து அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மேலே ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நாம் இது பண்ணணும், அச்சதை பண்ணணும். இது போல 3 முறை வந்து பண்ணுங்க. 3 சிட்டிகை குங்குமத்தை எடுத்து 3 முறை மந்திரத்தை வந்து உச்சரிங்க. அந்த நாணயத்தின் மேலே பச்சை கற்பூரத்தை வைத்து அந்த வெத்தலை பார்க்க 1 ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் எல்லா பொருட்களையும் நீங்கள் இந்த மாதிரி அர்ச்சனை செய்ததுக்கு பின்னாடி ஒன்றாக மடித்து ஒரு பச்சை வண்ண நூலை போட்டு கட்டி உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டுக்கு வெளியவோ அல்லது மொட்டை மாடியிலோ பால்கனிலோ எந்த இடமாக இருந்தாலும் சரி சந்திர தரிசனம் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதாவது சந்திர தரிசனத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த சூஸ் பண்ணிக்கணும். சரியாக மாலை 6:30 மேலாக வானத்தை பார்த்தவாறு உங்கள் கைகளை ஏந்தி நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளங்கையில் இந்த வெத்தலை பாக்கு கொண்ட வெத்தலை பொட்டலும் இருக்க வேண்டும், அதை மறந்துடாதீங்க. இதை வைத்து சந்திர பகவானிடம் குபேர பகவானிடம் லக்ஷ்மி தேவியிடம் உங்களுக்கு வேண்டிய வரத்தை வந்து கேளுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காசு பணத்தை கேளுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மரியாதையை கேளுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த சுகத்தை வேணாலும் கேளுங்க. நிச்சயம் அது நேர்மையான சுகமாக இருந்தால் கிடைக்கும். நல்ல வேலை இல்லைன்னா நல்ல வேலையை கேட்கலாம். தொழிலில் லாபம் இல்லையா தொழிலில் லாபம் கேட்கலாம். ஆரோக்கியமான உடல் வேண்டுமா ஆரோக்கியமான உடல் கேட்கலாம். திருமணத்திற்கு நல்ல மணமகன் கிடைக்க வேண்டுமா கேளுங்க கிடைக்கும். நல்ல மணமகள் கிடைக்க வேண்டுமா கேளுங்க கிடைக்கும். குழந்தை வேண்டுமா குழந்தைய கேளுங்க கிடைக்கும். இப்படி எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம், நாளை நாள் செய்திடுங்க. மீண்டும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு கொண்ட முடிச்ச பூஜையில் கொண்டு வந்து வைத்து விடுங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த வெத்தலை கட்டையில் இருக்கக்கூடிய முடிச்சு அவிழ்த்து உள்ளே இருக்கக்கூடிய குங்குமத்தை நெற்றியில் இட்டு கொள்ளுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை பீரோவில் வைங்க, இல்லை நீங்கள் பணம் சேர்க்கக்கூடிய உண்டியில் கூட போட்டு வைங்க, தவறு ஒன்று கிடையாது. இப்படியாக அந்த பச்சை குங்குமம் இல்லாமல் வெறும் வெத்தலை பார்க்க 1 ரூபாய் நாணயத்தை மைட்டு வைத்து கூட இந்த வேண்டுதல் வந்து வைக்கலாம். அதாவது பச்சை குங்குமம் இல்லாமல் கூட இந்த வேண்டுதல் வைக்கலாம். இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வளரணுன்னா
இது போல் சில பரிகாரங்களை அப்பப்போ செய்து பலன் பெறணும், அப்பப்போ செய்து பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த பரிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். குறிப்பாக வேண்டும் வர வேணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் நாளை நாளுடைய இந்த சந்திர தரிசனத்தை பற்றியும் தெரிஞ்சு இந்த சந்திர தரிசனம் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் சுவாரஸ்யமாக உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.